ரிஷபராசிக்கு எட்டில் குருவுக்கு நம்ம எளிமையான ஜோதிட வழிகாட்டுதல் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கடகராசி, கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஆறில் வந்து குரு வந்துருச்சு. ஆறில் குரு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் வரும், நோய் நொடிகள் வரையும், மருத்துவ செலவுகள்லாம் வரும் அப்படின்ட்டு பொதுப்பலன் சொல்லியிருப்பாங்க. இப்படி யாருக்காவது கடகராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த மாதிரி பயம் இருந்தால், ஆறில் குரு வர்றதுனால எனக்கு வந்து கடன் நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிற சூழ்நிலை வருங்கிற பயம் இருந்தால், உங்களுக்கு ஒரு எளிமையான ஜோதிட வழிகாட்டுதல் சொல்கிறேன். இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறது வந்து திருமணமான கணவன் மனைவி ஆண் பெண் இவங்களுக்கு பொருந்தும். திருமணமான ஆண் பெண் இவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, குரு இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார். இந்த ஆறாம் இடம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கணவன் அல்லது மனைவியுடைய பாதங்கள், கால் பாதங்கள். அப்போது குரு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கால் பாதங்களில் இப்போ இருந்து தான் இந்த குரு பயிற்சிக்கான பலனை கொடுக்க போகிறார். அதாவது ஆறில் இருக்கக்கூடிய குரு பலன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கால் பாதங்களிலிருந்து தான் குரு செயல்படுத்த போகிறார். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவர் எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை தான் பார்ப்பார். 12ஆம் இடங்கிறது நம்முடைய விரயம், நம்முடைய செலவு, நஷ்டம், நம்மை நாம் இழப்பது எங்கேன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல. அந்த 12ஆம் இடத்தை தான் குரு வந்து பரிகாரமாக கேட்குறார். உன்னுடைய விரயத்தை எனக்கு நீ கடனாக கொடு அப்படின்ட்டு எங்கேருந்து கேட்குறாருன்னா, நம்முடைய வாழ்க்கை துணையுடைய கால் பாதத்துலேருந்து கேட்குறாரு. இதை நீங்கள் வந்து இப்போ சரிப்படுத்தணும் அப்படின்னா, திருமணமான ஆண்கள் உங்களுடைய மனைவிக்கு இந்த குரு பயிற்சியில் முதல் செலவாக ஒரு தரமான மெட்டி வந்து வாங்கி அவங்களுக்கு காலில் போட்டு விட்டுருங்க. நல்ல ஒரு காஸ்ட்லியான செலவு கூட ஒரு செருப்பு வாங்கி உங்கள் மனைவிக்கு நீங்கள் பரிசாக கொடுத்துருங்க. இது வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு செஞ்சிடலாம். பெண்கள் வந்து ஆண்களுக்கு அவங்க கணவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவருடைய கால் பாதங்களை தொட்டு கும்பிடணும். வேறு வழி இல்லை, காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பேர் பார்க்கறதுக்காக செய்ய வேணாம். வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பெண்கள், திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் கால் பாதங்களை தொட்டு வணங்குங்க. ஏன்னா உங்களுடைய கணவருடைய கால் பாதத்தில் தான் இப்போ குரு இருந்துட்டு உங்களுக்கு ஆறாம் வீட்டு பலனை கொடுக்க போகிறார். இப்படி நீங்கள் குரு எதை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரோ, எந்த இடத்துலேருந்து எதை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் காத்துட்ருக்காரோ, அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை மனித உடல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் வரக்கூடிய கணவன் மனைவி உறவில் விரிசல் வராது. ஏழாம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கை துணை, ஆறாம் இடம்ங்கிறது அவர்களை விட்டு நாம் பிரியறது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இந்த குரு பயிற்சியில் வரலாம். யாருக்கு? கடகராசி ஆண் பெண்களுக்கு, திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியில் பிரிவினை வரலாம். இந்த பிரிவினை எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை துணையின் கால் பாதத்தில் குரு இருந்து செய்ய போகிறார். முதலே அவருக்கு நாம் ஒரு மரியாதை கொடுத்துறோம்னா, எப்படி கொடுத்துறோம், ஆனா இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு மெட்டியும் விலை கூடின செருப்பும் வாங்கி முதல்ல இந்த குரு பயிற்சிய பலனை நிறைவேற்றிருங்க. பெண்ணா இருந்தால் உங்களுடைய கணவருக்கு பாத பூஜை செய்யலாம், தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் பாதங்களை தொட்டு வணங்குங்க. வேலைக்கிழமை ஒரு நாள் அது செய்யுங்க, உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. இது திருமணம் ஆன கணவன் மனைவிக்கு. சரி, பொதுவாக திருமணம் ஆகாதவர்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு குருவுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த ஆறாம் இடங்கிறது நம்முடைய கடன் ஸ்தானம், நோய் ஸ்தானம்னு பார்த்துட்டோம். இதே ஆறாம் இடம் நம்முடைய ராசிக்கு நாலாம் இடமான தாய் ஸ்தானத்துக்கு கை ஸ்தானம், காது ஸ்தானம். நாம் பிறந்த ராசிக்கு ஆறாம் இடம்ங்கிறது நம்முடைய தாயினுடைய கைகள், வலது கைன்னு எடுத்துக்கோம், நம்முடைய தாயுடைய காதுகள். அப்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, கடகராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியில் கடன் ஏதாவது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய தாயுடைய மூன்றாம் பாவமான நம்முடைய ஆறாம் பாவத்துக்கு நாம் உடனே பரிகாரம் செய்யணும். குரு இப்போ எங்கே இருக்காரு? கடகராசிக்காரங்களுக்கு அவங்க அம்மாவுடைய கையில் இருக்காரு, காதில் இருக்கார். இருந்துட்டு எங்கே பார்க்குறாரு? நம்முடைய 12ஆம் பாவங்கிற விரயத்தை பார்க்குறாரு. நம்முடைய உழைப்பை உங்களுடைய அம்மாவுடைய கைகளிலும் காதுகளிலும் கம்மலாகவோ, பிரேஸ்லெட்டாவோ, மோதிரமாகவோ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் முதலீடு பண்ணிடுங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில் பாவக ரீதியாக இருக்கிற விஷயந்தான். அதைத்தான் பரிகாரமாக என் வழிகாட்டத்தில் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஆறில் வரக்கூடிய குரு அவங்களுடைய அம்மாவுடைய கையில் இருக்கார், காதில் இருந்துக்கிட்டு நம்முடைய 12ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருக்கார். ஆறுக்கு நேர் ஏழுங்கிறது நமக்கு 12ஆம் இடம். நம்முடைய விரயத்தை
யார் கேட்குறாங்கன்னா குரு அம்மா, நம்முடைய அம்மாவுடைய கையிலிருந்தும் காதிலிருந்தும் கேட்குறாரு. ஆறாம்படங்கிறது நம்ம தாய்க்கு நாம் செய்கிற முதலீடு மாதிரி, நம்முடைய கடனுக்கு ஏற்கனவே கொடுக்குற முதலீடு மாதிரி, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரங்களாம் உங்கள் அம்மாவுக்கு கையில் ஒரு மோதிரமோ பிரேஸ்லெட்டோ இல்லை காதில் கம்மலோ வாங்கி, கொஞ்சம் விலை கூடின கம்மலாக வாங்கி, ஒரு 20,000-30,000 வாங்கி, தகுதிக்கேற்ற மாதிரி வாங்கி இப்போ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை ஏதோ ஒரு கடன் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற குரு பயிற்சி பலன் நடக்கணும்னு இருந்தால், இந்த அம்மாவுக்கு நீங்கள் செய்த முதலீடாக இந்த கம்மல் பிரேஸ்லெட்டு வளையல் இதெல்லாம் தங்கத்தில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. அம்மாட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய விரயம் இப்போ அம்மாட்ட போய் சேர்ந்துருச்சு, குருக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா குரு அம்மாவுடைய கையிலையும் காதுகளையும் உட்காந்துருக்காரு. அதில் நீங்கள் குருவை நகையாட்டு மாற்றி முதலீடு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏதாவது கடன் பிரச்சனை வருங்கிற சூழ்நிலை வந்தால், நீங்கள் உங்கள் அம்மாவிடம் செய்த இந்த முதலீடு நிச்சயமாக உங்களுடைய கடனை காப்பாற்றும், உங்களுடைய விரயம் வந்து தடுக்கப்படும், உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இதுதான் நான் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய எளிமையான ஜோதிட பரிகாரம். நன்றி, வணக்கம்.